நமக்கு பாஸ்டர் கிதியன் முத்துராஜ் அவர்கள் நடத்தி கொடுப்பார்கள். பாஸ்டர் கிதியன் முத்துராஜ் அவர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை இருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். கர்த்தரை துதித்து பாடுவது ஆண்டவருக்கு பிரியமானது. இந்த நேரத்திலும் அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. பாடல் புத்தகத்திலே 13வது பாடலை பாடுவோம். சியோன் இன்னைக்கிதத்திலே 13வது பாடல். என் நேரமேயும் பாடுவேன், விசாரம் நீங்கிற்று, இம்மானுவேலை போற்றுவேன், சந்தோஷமாயிற்று. பாடல் எண் 13. அடுத்த பாடலாக பாடல் எண் 568. சின்ன ஒளி கதிரியார் உனக்கொளி கொடுத்தார் எங்கள் பிதா, தங்க நிற குருவி எங்கு பாட கற்றாய் நீர். பாடல் எண் 568. உனக்கொளி கொடுத்தான்
எங்கள் பேதா தங்க நீர குருவி எங்கு பாட கச்சாய் நீ பீதாவீதம் பீதாவீதம் எங்கள் பீதா தேவனே எல்லாம் தந்தார் அன்பரே 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 சின்ன இன்ப பூவேயாம் போல கழகு தந்தார் எங்கள் பீதா பாலை நாட்டு ஓடையே ஓடவும் செய்தார் சொல்லார் எங்கள் பீதா எங்கள் பீதா எங்கள் பீதா தேவனே எல்லாம் தந்தார் அன்பரே 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 அன்பமுக பாலகா இன்பம் போனகேதையா பீதா தந்தா பட்சி போல கழிப்பாய் எங்கு பாட படித்தாய் பீதாவீடம் பீதாவீடம் எங்கள் பீதா தேவனே எல்லாம் தந்தார் அன்பரே அடுத்த பாடலாக பாடல் 593 கலங்காதே திகையாதே நீ கர்த்தர் உன்னை காப்பார் அவர் செட்டையில் அடைக்கலம் தந்து உன்னை காப்பார் கலங்காதே தீகையாதே நீ கர்த்தர் உன்னை காப்பா அவசட்டையில் அடைக்கலம் தந்து உன்னை காப்பா கர்த்தர் உன்னை காப்பா என்னாலும் என் நேரமும் ஆவருந்தை காப்பா மோட்சமாய் அவ காப்பா உன்னே நைவு தோல்வியோத்தாலும் ஆணம் தளராதே ஆபத்தை நீக்கி சேர்ந்தாலும் கர்த்தர் உன்னை காப்பா கர்த்தர் உன்னை காப்பா என் நாளிலும் என் நேரமும் அவர் உன்னை காப்பா தேவைகள் யாவும் தந்தை அவர் என்றும் காப்பா அவரிடம் உன்னை போகுவி அவர் உன்னை கர்த்தருன்னை காப்பா என் நாளிலும் என் நேரமும் காப்பா போற்றோமாய் அவ காப்பா என்ன மாசோதனையிலுமே அவர் பலவா அவரிடம் உன்னை போப்பி அவர் உன்னை காப்பா உன்னை காப்பா என் நாளிலும் என் நேரமும் உன்னை காப்பா
காப்பாய் அவர் காப்பா. மிக உற்சாகமாக பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியையும் வாழ்த்துதலையும் கூறிக்கொள்கிறேன். பாடல் கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த பாஸ்டர் கிதியன் முத்துராஜ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது சிறப்பு பாடல் மிஸ்டர் சாம்யல் செல்வராஜ் அவர்கள் தென்காசியில் இருந்து, தென்காசி ஸ்கூல் பிரின்சிபல் அவர்கள் நமக்கு சிறப்பு பாடலை பாடுவார்கள். பாஸ்டர் சாம்யல் செல்வராஜ், தி டைம் இஸ் யுவர்ஸ். உங்களுக்காக தாமதிக்கிறாங்கன்னா ஸ்கிரிப்சர் ரீடிங் லாசர் சார் அவங்க ஸ்கிரிப்சர் ரீடிங் வாசிப்பாங்க. திரு லாசர் சார் வாசிக்க முடியாத திருநட வேதபாவம் யோபு புஸ்தகம் 14:7-8-9-10 மற்றும் 21. பழைய ஏற்பாடு பக்கம் 645. யோபு புஸ்தகம் 14:7-10 மற்றும் 21 வாசிக்கிறேன். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனினால் அது துளிர்த்து இளமரம் போல கிளைவிடும். மனுஷனோவென்றால் செத்த பின் ஒளிந்து போகிறான், மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே? அவன் பிள்ளைகள் கனமடைந்தாலும் அவன் உணரான், அவர்கள் சிறுமைப்பட்டாலும் அவர்களே கவனியான். தேவன் தாமே வாஸ்தவ வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. வேத வாசிப்பை வாசித்த திரு லாசர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அவர்களையும் அவர்கள் ஊழியங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நமக்கு சிறப்பு பாடலை வழங்கும்படியாக திரு சாம்யல் செல்வராஜ் அவர்கள் தென்காசி ஸ்கூல் பிரின்சிபல் சார், தி டைம் இஸ் யுவர்ஸ். மிஸ்டர் சாம்யல் செல்வராஜ் அவர்கள் சிறப்பு பாடல் பாடுவாங்க. Just a minute. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்றே, ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்றே, அந்த கல்லின் மேல் விழுந்தவன் எவனும் அவன் நொறுங்கி நசுங்கி போய்விடுவான். ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்றே, வேசித்தனத்தில் பிடிபட்ட ஸ்திரியே, வேத பாரகர் தூரத்தி வந்தார், வேசித்தனத்தில் பிடிபட்ட ஸ்திரியே, வேத பாரகர் தூரத்தி வந்தார், புகலிடம் தேடி ஓடிய ஸ்திரியோ, புகலிடம் தேடி ஓடிய ஸ்திரியோ, பிழவுண்ட மலையின் மேல் மோ
தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லாயிற்றே சீறி சென்று சீஷரை கொன்று சதிகள் புரிந்தான் சவுல் என்பார் சீறி சென்று சீஷரை கொன்று சதிகள் புரிந்தான் சவுல் என்பான் சடுதியில் ஓடி பார்வையை பறித்த சடுதியில் ஓடி பார்வையை பறித்த கண்மலையே சுவில் நொறுங்கி நின்றான் ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலை கல்லாயிற்றே கொடிய காலம் வருவதை அறிந்து அன்பர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளு கொடிய காலம் வருவதை அறிந்து அன்பர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளு தடவியாகிலும் அவரையே கண்டால் தடவியாகிலும் அவரையே கண்டால் காணல் வாழ்வினை கண்டு கொள்வாய் ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலை கல்லாயிற்றே அந்த கல்லின் மேல் விழுந்தவன் எவனும் அவன் ஒருங்கி நசுங்கி போய்விடுவான் ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலை கல்லாயிற்றே ஆமென் ஆமென் சிறப்பு பாடலை பாடிய செல்வராஜ் சாமுவேல் செல்வராஜ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தேவன் அவர்களையும் அவருடைய ஊழியத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாகவும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம் இப்பொழுது நமக்கு இந்த நல்ல ரிவைவல் மீட்டிங் எழுப்புதல் கூட்டத்தினுடைய ஆரம்ப ஜெபத்தை ஸ்டான்லி அவர்கள் ஏறெடுப்பார்கள் ஆரம்ப ஜெபம் திரு ஸ்டான்லி அவர்கள் ஜெபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் ஜீவன் உள்ள அன்பு தகப்பனே இயேசப்பா இந்த நல்ல மாலை வேலைக்காக துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் ஆண்டவரே எத்தனையோ பேர்களுக்கு இல்லாத ஒரு சாக்கியத்தை இந்த நேரத்துல எங்களுக்கு தந்து உங்களுடைய சுவிசேஷத்தை இந்த உலகம் முழுவதும் பறைசாட்டத்தக்கதாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தந்த தயவுக்காக நன்றி கத்தாவே உலகம் முழுவதும் போய் என்னுடைய சுவிசேஷத்தை அறிவீங்கள்னு சொன்ன தேவன் உம்முடைய வாக்குத்தத்தின் பிரகாரமாக ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை ஆண்டவரே நாங்கள் அன்றுவரை பறைசாட்டும்படி நிக்கிறபசே தவிக்கான் நன்றி உண்மை துதித்து உண்மை பாடி நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஒரு சந்தர்ப்பத்தையும் சிலாக்கியத்தை எங்களை ஒவ்வொருவருக்கும் தந்திரே அதுக்காக துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நல்ல மாலை வேலைக்காக உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் ஆண்டவரே இதோ இந்த மாலை வேலையில் ஆண்டவரே இந்த நல்ல ஒரு ஆசீர்வாத ஜப கூட்டத்தை ஒழுங்கு செய்து ஆண்டவரே எல்லா மக்களும் உடைய சத்தியத்தை கேட்கும்படியாக இந்த கடைசி கால சத்தியத்தை கேட்கும்படியாக நீர் அருள் புரிந்தீரே அதுக்காக துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே தோ கத்தாவே கடைசி காலத்திலே நாவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் ஒவ்வொருவரும் மேலும் உடைய பரிசுத்தான் வல்லமையான் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே நீ கிருப செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே இந்த சத்தியத்தை சொல்லுகிற ஒவ்வொரு போதகர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் குறையெல்லாம் ஆசீர்வாதத்தினால் நிறைவாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசப்பா நீ கிருபியார்ந்து நல்ல இந்த நேரத்திற்காக துதிக்கிறேன் ஸ்தோத்திருக்கிறோம் ஆண்டவரே இந்த போதகர்கள் கொடுக்கின்ற அந்த வார்த்தைகளை நாங்கள் வெறுமனை கேட்டு வெறுமையாய் சென்று விடாதபடி ஆண்டவரே அவர் சொல்கின்ற கருத்தின்படி நீர் சொல்கின்ற அந்த வாக்கு தத்துவத்தின்படி நாங்கள் நடக்கத்தக்கதாகவும் உமக்கு உண்மையுள்ள ஒரு பத்திரமாக நாங்கள் விளங்கத்தக்கதா நீ கிருப செய்யணுமா ஜெபிக்கிறேன் எங்க சபை சார்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிற விசுவாசத்துல சோர்ந்து போனேன் ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போனேன் குடும்ப வாழ்க்கையில சோர்ந்து போன ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி நான் உன்னோட இருக்கேன் திகையாதே கலங்காதவன் தேவன் சொல்லி மீண்டுமாக ஆண்டவரே அவர்கள் தட்டி எழுப்பி ஆண்டவரை மீண்டுமாக கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக ஒவ்வொருவரையும்
விசுவாசத்துல ஊழியத்துல அண்ணன் மூட்டி எழுப்பி விடணுமா ஜெபிக்கிறோம், கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவர், ஆசீர்வதி ஆண்டவரே. உலகம் முழுவதும் எங்க பார்த்தாலும் ஆண்டவரே ஒரே புலம்பலும் கண்ணீரும் மரண ஓலங்களும் இப்பொழுது ஆண்டவரே நடைபெற்று கொண்டிருக்கும் போது, ஆவியானவரே நீ கிருபியார்ந்து எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவனே, இறையாதே அமைதலாயிருந்து கடலையும் காட்டையும் அடக்கின தேவன், உம்மாலே கூடாத ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸ்னால் தாக்கப்பட்டு தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் இன்னும் எப்பொழுது எவனை விழுங்கலாமோன்னு சுட்டி திரிகிற விசுவாசனுடைய தந்திரங்களை ஆண்டவரே நாங்கள் ஆளாகாதபடி ஆண்டவரே நீ கிருபியா இருந்து எங்கள் ஒவ்வொருவரும் நீ பாதுகாக்க வேண்டுமா சேர்க்கிறோம். நாங்கள் செய்த பாவங்கள் குற்றங்கள் மீறுதல் எல்லாவற்றையும் மன்னித்து தயவாய் மன்னித்து ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ்லேருந்து இந்த உலகத்தை விட்டு நீக்கப்படத்தக்கதாகவும் உன்னுடைய அக்னி தூதரை கொண்டு எல்லாவற்றையும் நீ பச்சித்து போட்டு இந்த உலகத்துக்கு ஒரு தெய்வீக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டுமா சேமிக்கிறோம். சீக்கிரத்தில் ஆண்டவரே எல்லா பள்ளிகளும் திறக்கப்படணும் ஆண்டவரே, எல்லா தேவாலயங்களும் திறக்கப்படணும் ஆண்டவரே. இயேசப்பா கிருபை செய்யும் நாமம் எல்லா இடத்துலையும் மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே. நீங்க அப்படி கிருபை செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க ராஜா. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இது அந்த கூட்டத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சேமிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளில் செய்து கொடுக்கும் ஒரு தாசர்க்காக சேமிக்கிறோம். அவர்களை நீர் மறைத்து பேச வேண்டுமா சேமிக்கிறாண்டவரே. அவர் வாயில் வரும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் முடி நாம மகிமைப்படும்படியாக கிருபை செய்வேன்மா சேமிக்கிறாண்டவரே. நீர் கொடுக்கின்ற செய்தியை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்கத்தக்கதாகவும் எங்கள் விசுவாசத்து மென்மேலும் நாங்கள் பெருக்கிக் கொள்ளத்தக்கதாக நீ கிருபை செய்யுங்க. எங்களோடு நீ பேச போவதற்காய் நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் பேர் பேரா தனித்தனியே தொட்டு ஆசீர்வதியும். அவர் குடும்பத்தில் எந்த பிரச்சனைகள் போராட்டம் இருந்தாலும் இந்த நேரத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு அவையான ஒவ்வொருவருக்கும் தெய்வீக சந்தோஷம் சமாதானத்தை நீ ஆசீர்வாதத்தை நீ கட்டளையிடுவேன் மாச்சிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த கூட்டம் முடியும் போது ஆண்டவர் எல்லாரும் மன சமாதானத்து சந்தோஷத்தோடு ஆண்டவர் இந்த கூட்டத்தை நாங்கள் ஆண்டவரை கலந்து கொள்ளத்தக்கதாகவும் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் நீ கிருபை செய்யுங்க. ஆசீர்வாதையும் பலப்படுத்தும் ஜெபத்தை கேட்டதுக்கு நன்றி ஆண்டவரே. ஆசீர்வாதத்திற்காய் நன்றி கத்தாவே. துதி கன மகிமே எல்லாம் உமைக்கே செலுத்துகிறோம். எல்லாவற்றும் இயேசுவின் நாமத்துல இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள அன்பின் பரமத்தகப்பனே ஆமேன் ஆமேன். ஆரம்ப ஜெபத்தை எடுத்துக் கொடுத்து திரு ஸ்டான்லி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது ஒரு சிறப்பு ஜெப கூட்டத்திற்குள்ளாக நம்மை திருமதி கலா அலெக்சாண்டர் அவர்கள் நடத்தி செல்வார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். நாம் ஜெபிக்கும் பொழுது தூதர்கள் செய்கின்ற ஊழியம் என்ற பகுதியிலிருந்து சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரம சேனையெல்லாம் அவரது வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன். 2 Samuel 18:18. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி வேளையும் இயேசுவை நோக்கி பார்த்து ஜபத்திலே விழிப்போடு காத்திருப்பவர்கள் இயேசுவினிடத்திற்கு நெருங்கி செல்கிறார்கள். தூதர்கள் தங்களது செட்டைகளை விரித்தவர்களாக, மக்கள் தங்களது பாவ மன்னிப்பிற்காக மனவேதனைப்பட்டு செய்யும் ஜபங்களை எடுத்து செல்லவும் பரலோக புத்தகங்களிலே அவைகளை பதிவு செய்யவும் காத்திருக்கிறார்கள். தேவனுடைய ஊழியத்தின் காரியங்களுக்காக தன்னலமின்றி உழைப்பவர்களது ஜபங்களுக்கு பதில் கொடுக்கத்தக்கதாக பரலோகத்தின் தூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவனுடைய ஊழியத்தின் முன்னேற்றத்திற்காக ஏறெடுக்கப்பட்டு மேல்நோக்கி செல்லும் ஜெபங்களுக்காக பதில் கொடுக்கும் பணியை செய்வதற்கு மிக உன்னதமான தூதர்கள் பரலோக மன்றங்களிலே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தூதனுக்கும் அவனிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒரு சிறப்பான கடமை உண்டு. அச்சமயத்தில் வேறு எந்த இடத்திற்கும் செல்வதற்காக அந்த தூதன் அனுமதிக்கப்படுவது இல்லை. உயிரோட்டமுள்ள விசுவாசத்தோடும் ஊக்கத்தோடும் ஏறெடுக்கப்படும் ஒவ்வொரு ஜெபத்திற்கும் பதில் கொடுக்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்து இடிந்த ஆணைக்கு உடனடியாக கீழ்ப்படிய பணி செய்யும் தூதர்கள் சிங்காசனத்திற்கு அருகில் காத்து கொண்டிருக்கிறார்கள். தூதர்கள் தொடர்ந்து ஆசீர்வாதத்தையும் நம்பிக்கையையும் தைரியத்தையும் உதவியையும் மக்களுக்கு கொண்டு வருகிறார்கள். விசுவாசிக்கின்ற ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் பணி செய்யும் தூதர்கள் மூலமாக கிறிஸ்துவின் மூலம் பலனும் கிருபையும் வழங்கப்பட்டு வருகிறது. ஆமென். 8வது நாள் கூட்டத்திற்காக ஆண்டவர் நாம் நன்றி செலுத்துவோம். கடந்த 7 நாட்களும் நல்ல செய்தியை சத்தியத்தை ஒவ்வொரு தாசனின் மூலமா நாங்கள் கேட்டோம். அதன் வேதத்தின் மகத்துவங்களை நம்ம அறிந்து கொண்டோம். ஒரு விசை மீண்டுமாக ஆண்டவரோடு ஒப்புரவாதத்துக்குள்ளான ஒரு பெரிய ஸ்லாபித்த ஆண்டவர் இந்த எழுப்புதல் கூட்டங்கள் மூலமாக நமக்கு
எனக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்திலையும் விசேஷமாக இன்று இன்று பள்ளிக்கூடங்களுக்காக நம்ம விடுக்க போகிறோம், ஜபம் செய்வோம். எங்களை நேசித்து வல்லுநர் சொல்கிற அன்பும் இறக்கமுள்ள பரமபிதாவே, இந்த எட்டாம் நாளும் கூட்டத்திற்காக உங்கள் சமூகத்தில் வருகிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு அனுசரணையா இருந்து எங்களை கிருபையாக வழிநடத்தி வருகிறீர்கள், அதற்காக நன்றி சொல்கிறோம் தாவே. எங்களுடைய போஜனத்தையும் தண்ணீரையும் நாங்கள் சுவாசிக்கிற காற்றையும் நீங்கள் ஆசீர்வதித்து கொடுத்துருக்கிறீங்க, அதற்காக நன்றி சொல்கிறோம் தாவே. என் கையின் பிரயாசங்களை எல்லாம் நீங்கள் வாய்க்கு பண்ணியிருக்கிறீங்க, அதற்காக நன்றி சொல்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் சுகத்தையும் பலத்தையும் தந்து வழிநடத்தி வருகிறீர்கள், அதற்காக நன்றி சொல்கிறோம் தாவே. இந்த நேரத்திலும் நாங்கள் விசேஷமாக பள்ளிக்கூடங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம் தாவே. ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு தெரிஞ்சுகிறோம். தலைமையாகி நடத்துகிற பிரின்சிபாலுக்காக, ஹெட்மாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம், ட்ரெஷரருக்காக ஜெபிக்கிறோம், டீச்சிங் ஸ்டாஃபுக்காக ஜெபிக்கிறோம், நான் டீச்சிங் ஸ்டாஃபுக்காக ஜெபிக்கிறோம், ஆக்சிலரி ஸ்டாஃபுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. அவர் அவர்களுடைய கடமைகளை அவர் செய்யும் போது அதற்கு வேண்டிய பலத்தையும் சுகத்தையும் ஞானத்தையும் அவர்கள் தங்கி நீங்கள் வழிநடத்த வேண்டுமாறு தெரிஞ்சுகிறோம். குடும்பமான காலங்களில் நாங்கள் வசித்து வருகிறோம் என்பதை நாங்கள் அறிகிறோம் தாவே. ஒவ்வொருவருக்கு வேண்டிய சரீர சுகத்தையும் பலத்தையும் பாதுகாப்பையும் நீர் ஒவ்வொரு நாளும் பலத்திலிருந்து அவர்களை கொடுக்க வேண்டுமாறு தெரிஞ்சுகிறோம் தாவே. ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்து நடத்த வேண்டுமாறு தெரிஞ்சுகிறோம். படிக்கிற மாணவர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோங்க தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளோடும் முதற்கரை ஏற்பட்டு விசேஷமாக 9th, 10th, 11th, 12th பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கூடத்துக்கு வந்து போகும்போது இந்த பிரசன்ன பிள்ளைகளோடு கூட இருந்து ஆசீர்வாதம் கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாறு தெரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு அவர்களுக்கு பாடம் அடிக்கிற ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்காகவும் ஜெபிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் தங்களை அர்ப்பணித்து வேலைகளை செய்யும் போது நீர் அவருடைய அர்ப்பணிப்பான ஊழியத்தை நீர் ஆசீர்வதிக்க வேணுமாறு தெரிஞ்சுக்கிறோங்க தாவே. மற்ற உள்ள கிளாஸஸ்க்கு சீக்கிரமாக சில பள்ளிக்கூட திறக்கத்தக்கதானே திருப்பி செய்ய வேணுமாறு தெரிஞ்சுக்கிறோங்க தாவே. ஆண்டவரே, பெற்றோர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். பெற்றோர்கள் கை சில வேலைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்களுடைய பொருளாதாரத்தினை ஆசீர்வதிக்க வேண்டுமாறு தெரிஞ்சுக்கிறோம். அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்கான பள்ளி கட்டணத்தை செலுத்தத்தக்கதாக அவர்களுடைய பொருளாதாரத்தினை வர்த்திக்கப்பட வேண்டுமாறு தெரிஞ்சுக்கிறோங்க தாவே. ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் உமக்கென்று சாட்சியாய் காரியங்களை செய்யத்தக்கதாக திருப்பி செய்யணுமாறு தெரிஞ்சுக்கிறோம். என்ன நோக்கத்திற்காக அந்த பள்ளிக்கூடங்கள் அமைக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேற்றத்தக்கதான திருப்பி செய்யணுமாறு தெரிஞ்சுக்கிறோம். சுவிசேஷ ஒளியானது பள்ளிக்கூடத்தின் மூலமாக எடுத்து செல்லப்படத்தக்கதான திருப்பி செய்ய வேண்டுமாறு தெரிஞ்சுக்கிறோம் தாவே. உங்களுடைய சமூக இருந்து வழிநடத்த வேணுமாறு தெரிஞ்சுக்கிறோம். அன்றவரையும் இந்த நேரத்திலும் பேச போயிட தாசர்க்காம சமத்துல வருகிறோங்க தாவே. அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு தெரிஞ்சுக்கிறோம். பரிசுத்தாவியானவருடைய உதவி ஒத்தாசை அவர்கள் கொடுக்கப்பட வேண்டும். நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் தந்து வழிநடத்தணுமாறு தெரிஞ்சுக்கிறோம். நாங்கள் எங்களுடைய இதயத்தை திறந்து ஆண்டவரே பயபக்தியோடு இந்த தூதை கேட்கத்தக்கதாக கிருபை செய்யணுமாறு தெரிஞ்சுக்கிறோம். பாதுகாத்துக்களையும் வழிநடத்துங்க இயேசுங்கள் ஜெபிக்கிற அன்பு பரமபிதாவே, ஆமேன். சிறப்பு ஜெபத்துக்குள்ளாக வழிநடத்தின திருமதி கலா அலெக்சாண்டர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். ஹோப் பியாண்ட் டெத், மரணத்திற்கும் அப்பால் நம்பிக்கை என்ற ஒரு அருமையான ஒரு தலைப்புல இன்றைய தேவ செய்தியை கொடுக்கும்படியாக பாஸ்டர் முத்துக்குட்டி அவர்கள் நமக்காக காத்திருக்கிறாங்க. பாஸ்டர் முத்துக்குட்டி, தி டைம் இஸ் யுவர்ஸ். கர்த்தருடைய பரிசு நாமம் மகிமுடையதாக. இந்த அருமையான நாளில ஜூம் வாயிலாக தேவனுடைய பிள்ளைகளை பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் கடந்த 7 நாட்கள் ஒவ்வொரு நாளும் நல்ல அருமையான செய்திகளை தாசர்களுமாக நாங்கள் கொடுத்தாங்க. இந்த நாளிலும் கூட அடியானுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த திருச்சபை விசுவாச பிள்ளைகளுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனுடைய நாமம் மாத்திரம் மகிமிடுவதாக. நாம் இந்த நாளின் செய்திக்கு உள்ளாக நாம் போகுது கொண்டதாக நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜபம் செய்வோம். பரிசுத்த உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான 10 நாள் மீட்டிங்கை எங்களுக்கு நீர் ஏற்படுத்தி கொடுத்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட மரணத்துக்கு அப்பால் எங்களுடைய நம்பிக்கை என்ன என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள ஆவியானவர் எங்களோடு இடைப்படும், சரியாக எங்களை வழிநடத்தும். நாங்கள் எங்களுடைய செவிகளை திறந்து எங்களுடைய இருதயத்தை திறந்து நாங்கள் கேட்க கிருபை செய்துள்ளோம்.
இந்த கூட்டம் முடிவு பிரியந்தும் பிரசனத்தினால் எங்களை ஆட்கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரம தகப்பனே அமேன். Hope beyond death, மரணத்துக்கு அப்பால் நம்பிக்கை என்கிற ஒரு அருமையான தலைப்பு இந்த நாளில நமக்கு போதகர் கொடுத்திருக்கிறாங்க. பொதுவாக இறுதி மூச்சு உடலை விட்டு பிரியும் போது நமக்கு மரணம் நேரிடுகிறது. உலகத்தில் நாம் எதுக்கும் பயப்படுறது கிடையாது, ஆனால் மரணம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக எல்லோரும் பயம் வந்து விடுகிறது. இது எல்லாரையும் ஆட்கொள்கிறது. ஏனென்று சொன்னால் பாவத்தின் சம்பளம் மரணம். இது ரோமர் 6:23 நம்ம பார்க்கலாம். பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த மரணம் நமக்கு ஏன் வந்தது, எதற்காக அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ஏதேனிலே ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்து அந்த அருமையான ஏதேன் தோட்டத்துல அவர்கள் நீடித்து வாழும்படியாய் ஆண்டவர் அவர்களுக்கு ஜீவனை கொடுத்திருந்தார். ஆனால் பாருங்க, அவர்கள் நன்மையையும் தீமை அறியதற்கு அந்த கனியை அவர்கள் புசித்து பாவம் சாபம் வந்ததை நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு அவர்கள் ஆகவே தலைப்பு என்னன்னு சொன்னா மரணத்துக்கு அப்பால். சங்கீதம் 89:48 பார்க்கிறோம், மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார், தன் ஆத்மாவை பாதாள வல்லபடிக்கு விலக்கி விடுகிறவன். அதாவது மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார், இந்த உலகத்துல பிறந்த யாரா இருந்தாலும் சரி கண்டிப்பாக மரணம் கண்டிப்பாக அவர்கள் இருக்கும். தன் ஆத்மாவை பாதாள வல்லடிக்கு விலக்கி விடுகிறவன் என்று இங்கு சொல்லப்படுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபையரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே பாவத்தின் விளைவாக நமக்கு இந்த உலகத்தில் மரணம் வந்ததை பார்க்கிறோம். ஆனால் அந்த மரணத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும், ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். ஏனால் சொல்லப்படுகிறது, தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன், கண்டிப்பாக நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் நமக்கு தர முடியும் என்று நாம் பார்க்கிறோம். இங்க ரோமர் 5:12 பார்க்கிறோம், ஒரே ஒவ்வொரு நம்பிக்கை. பொதுவாக என்ன நம்பிக்கை அப்படின்னு சொன்னா, மருத்துவர்கள் அவர்கள் ஆவியாக பேயாக பிசாசாக என்ன செய்யறாங்க, உலகத்துல சுற்றி வருகிறார்கள் என்று நம்பிக்கை இருப்பதை நாம் பார்க்கிறோம். மரணம் அப்படின்னு சொன்னாலே ஒரு வேதனையான விஷயம். இந்த உலகத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இடம் வந்து ஒரு துக்கமான ஒரு இடம் அப்படின்னா கல்றதான். அங்க போகும்போது பாத்தீங்கன்னா அநேக கல்றைகள் இருக்கும். அந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா நமக்கு ஒரு பயம். ஏன்னு சொன்னா நம்முடைய பிரியமானவர்கள் அங்கு நித்திரையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் மரித்தவர்கள் இன்னைக்கு ஆவியாக அலைகிறாங்கன்னு சொல்லி அது ஒரு தனி டாபிக், ஸ்பிரிட்டிசம், ஆவி மார்க்கம். அப்படி என்ன செய்யறாங்க அப்படின்னா ஆவிகளோடு செத்தவங்களோடு பேசுவதாக என்ன செய்யறாங்க, ஒரு நம்பிக்கை இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் நமக்கு என்ன வார்த்தை சொல்லுகிறது, ஏதென்ல வந்து தேவன் ஆதாமையும் ஏவாளையும் படைத்து அவனை ஜீவனுள்ள ஒரு மனிதனாக அங்க ஏதேனில் வைத்திருந்தார். ஆனால் பாருங்க என்னாச்சுன்னா, மரணம் வந்ததை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவர் இருந்த பொழுது அங்க லாசரு மரித்து போயிட்டான். லாசரு மரித்த செய்தியை கேட்ட இயேசு கிறிஸ்து பெத்தானியாவுக்கு லாசருடைய கல்லறைக்கு வந்ததை நாம் பார்க்கிறோம். இங்கு இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். 3rd நாளிலே அவர் உயிரோடு அவர் எழுந்தார் என்று நாம் பார்க்கிறோம்.
ஆகவே மரணத்தை குறித்து கிறிஸ்துவாகிய நாம் ஒரு நாளும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மரணத்துக்கு அப்பால் நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் நம்பிக்கை இருப்பதை நமக்கு வேதம் சொல்லுகிறது. ஏனென்று சொன்னால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கிறிஸ்து இயேசு உலகத்தில் இருந்த பொழுது அவர் இறந்த அநேக பிள்ளைகளை உயிரோடு அவர் எழுப்பியிருக்கிறார். இங்கு நம்பிக்கை தரும் ஒரு அருமையான தூது என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துடைய கல்லறை இன்று வெறுமையாக இருக்கிறது. இன்னைக்கு எத்தனையோ மகான்கள் உலகத்துல மறைச்சிருக்கிறாங்க, அவங்களுடைய கல்லறை எல்லாம் இன்னும் இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய கல்லறை பாத்தீங்கன்னா, அங்கு அந்த கல்லறை இடிசை அது வந்து அது திறந்திருக்கிறது. அங்கு இயேசு கிறிஸ்து அவர் உயிரித்தெழுந்தார் என்ற நம்பிக்கை நமக்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 1:18 நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்கிறார், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஏன்னா ஜீவன் அவரிடத்துலதான் இருக்கிறது. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் வெளிப்படுத்தல் 1:18 நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திருப்புகோள்களை உடையவனா இருக்கிறேன். எல்லாமே அவருக்கு தான், அவர் கரத்துலதான் இருப்பதை நாம் பார்க்கிறோம். பவுல் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, 1 Corinthians 15:16 மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. இயேசு கிறிஸ்து அவர் மரித்தா 3rd நாளிலே அவர் உயிரோடு எழுந்தார். இன்னும் அவர் கல்லறை திறந்திருக்கிறது, அவர் கல்லறையில் இல்லை, அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவாகிய நமக்கு கண்டிப்பான பெரிய ஒரு நம்பிக்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து அன்னைக்கு உயிர்த்தெழாவிட்டால் இன்னைக்கு நமக்கு அவர் மேல எந்த விசுவாசமும் இருக்காது, நம்ம இன்னும் பாவத்துல தான் இருந்திருப்போம். ஆகவே கிறிஸ்துவுக்கு நித்திரை அடைந்தவர்களும் அவர்கள் கெட்டிருப்பார்களே என்று இந்த வசனம் சொல்வதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த வேதாகமம் நமக்கு என்ன ஆதியில சொல்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல அவர் எல்லாவற்றையும் அவர் 1st நாள் முதல் 6th நாள் வரைக்கும் எல்லாரையும் அருமையாக பெர்ஃபெக்டாக அவருடைய படைப்பு அவர் அருமையாக சிருஷ்டித்தார். இது குறித்து பொதுகர் ஜான் மோஸ் அழகா சொன்னாங்க, அவருடைய சிருஷ்டிப்பு மகத்துவமாக படைத்தார். அந்த 6th நாளிலே கடைசியில பாத்தீங்கன்னா எல்லாம் நல்லது என்று கண்டு கடைசியில என்ன செஞ்சாருன்னா, தன் சாயலாக ஒரு அருமையான ஒரு உருவத்தை அங்கு செய்தார் என்று பார்க்கிறோம். அங்கு பூமியிலிருந்து அவர் களி மண்ணை எடுத்து அங்கு ஒரு உருவத்தை அவர் உண்டாக்கி அந்த உருவத்துல தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவருடைய நாசில ஊதினார். அப்பொழுது அந்த சரீரம் ஜீவன் அடைந்து ஜீவ ஆத்மாவாக மனிதன் வந்தான் என்று நாம் வேதம் சொல்கிறது. அருமை தேவன் பிள்ளைகளே, இங்கு ஆதியாகமம் 2:16 பாத்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்கள் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று அவர் அருமையாக ஒரு கட்டளையை கொடுத்தார். அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்றும் ஆண்டவர் கட்டளை கொடுத்ததை பார்க்கிறோம். ஆனால் இங்க என்னாச்சுன்னா, ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு சாத்தானுடைய வார்த்தைக்கு மயங்கி அவன் சொன்ன ஏமாற்று வார்த்தைகளை நம்பி அந்த பழத்தை அவள் புசித்தாள் என்று நான் பார்க்கிறோம். ஏன் சொன்னால், இந்த கனியை யாரு புசிக்கிறாங்களோ அவங்க சாகவே சாவா என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் இந்த கனியை புசித்தால் நீ சாவதில்லை, அது மாத்திரமில்லை, நீ தேவனை போல மாறுவீங்கன்னு ஒரு பொய்யான சத்தியத்தை ஆதியில இந்த பிசாசு சொன்னதை பார்க்கிறோம். பூர்வீக எல்லையை என்ன செய்யக்கூடாது, நம்ம மறந்து போய்விடக்கூடாது. ஆண்டவர் சொன்னது என்ன சொன்னா, இந்த கனியை புசித்தால் சாகவே சாவா என்று சொல்ல அவர் அவர் சொன்னார். ஆனால் பிசாசானவன் இந்த கனியை புசித்தால் சாவதில்லை, நீங்க எப்படி ஆயிடுவீங்க, தேவனை போல மாறிடுவீங்க. இதே போலதான் இன்னைக்கும் இந்த ஸ்டேட் ஆஃப் டெத்,
மரணத்துக்கு அப்பால் உள்ள காரியத்துல அநேக பொய்யான தவறான போதனைகளை என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, அநேக கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு டினோமினேஷன்ல அவன் சொல்லி மாற்றி வைத்திருப்பதை நான் பார்க்கிறோம். ஆகவே இங்கு பிசாசு என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சொல்லி வஞ்சித்ததை பார்க்கிறோம். அதனால என்னாச்சு அவங்கன்னா, அவர்கள் அந்த கனியை புசித்தினால் அவர்கள் என்னாச்சு அப்படின்னா பாவம் வந்ததை பார்க்கிறோம். பாவம் வந்ததுனால அவங்க என்ன செய்ய முடியாது, அந்த தோட்டத்துல இருக்க முடியாது. ஏதேன் தோட்டத்தை விட்டு கண்டிப்பாக வெளியே போயாக வேண்டும். இங்க ஆதியாக 3வது அதிகாரம் 22 என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னா, இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்துக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவவிருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இருக்காத படிக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னா, அவன் பாவம் செய்து விட்டான். இப்போ அந்த கனியை அவன் புசித்தான் என்று சொன்னா, ஜீவ கனியை ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தான், அவன் நித்தியமாக உயிரோடு இருப்பான். பாவத்தோடு அந்த கனியில உயிரோடு இருந்தான்னு சொன்னா, இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருந்தான்னு சொன்னா எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வேதனை, எவ்வளவு பாடுகள். ஆகவே ஆண்டவர் அவன் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக என்ன செஞ்சார் அப்படின்னா, அதை புசிக்காதபடிக்கு அந்த தோட்டத்திலிருந்து அவனை விலக்கி வெளியே அனுப்பி அங்கு காவலுக்கு தேவ தூதர்களை வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகையால் தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த அங்க 3வது அதிகாரம் 18வது வசனத்தில் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். ஆகவே அவன் என்ன செஞ்சா அப்படின்னா, வெளியே அனுப்பி அங்கே அவன் வேலை செய்து அவன் என்ன செய்யணும், சாப்பிட வேண்டும் சொல்லி ஆண்டவர் அவனை வெளியே அனுப்பினார் என்று பார்க்கிறோம். நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். அது பெரிய ஒரு கஷ்டம். அவன் எவ்வளவு அருமையா இனிமையாக ஏதேன் தோட்டத்தில் இருந்தான், ஆனால் இப்பொழுது அவன் என்ன செய்கிறான் சொன்னா, தோட்டத்துக்கு வெளியே அனுப்பப்பட்டதே பாவம். ஏன்னா அவன் பாவம் செய்ததினால் கீழ்படியாமல் போனதினால் அவனுக்கு பெரிய ஆர்டர் கொடுத்த பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போனான் என்று நாம் பார்க்கிறான். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்கிற ஒரு சாபம் கொடுக்கப்பட்டதை பார்க்கிறோம். ஆகவேதான் மனிதன் என்ன செய்கிறான் சொன்னா, வயதாகி அல்லது ஏதாவது ஒரு விபத்துல அவன் மரித்து போறதை பார்க்கிறோம். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். மனிதனாக பிறந்தால் கண்டிப்பாக அவனுக்கு மரணம் நிச்சயம் என்பதை பார்க்கிறோம். அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. உலகத்துல பிறந்த அத்தனை மனிதர்களும் கண்டிப்பாக கல்லறைக்கு போய்தான் ஆக வேண்டும். ஆண்டவர் தன் சாயலாக ஆதாமை உண்டு பண்ணி, அவனை தன் சாயலாக அருமையாக படைத்து ஜீவ சுவாசத்தை உண்டு பண்ணி அவனை என்ன செஞ்சார், தன் சாயலாக படைத்தார். ஆனால் என்னாச்சு அப்படின்னா, அதை பத்தி உங்களுக்கு சொல்லணும், ஜீவ ஆத்மா ஆண்டவர் தன் சுவாசத்தை ஊதினால அவன் உயிரோடு வந்தான். ஆகவே ஜீவ ஆத்மா, இன்னைக்கு ஜீவ ஆத்மாவை பத்தி எல்லாரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஆத்மா பத்தி பேசுறாங்க. ஆத்மா வந்து அழியாது, அது உயிரோடு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வேதம் அப்படி நமக்கு சொல்லவில்லை. பிரசங்கி 12:7 என்ன சொல்லுதுன்னா, இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு திரும்பும். பாருங்க, ஆண்டவர் பூமியின் மண்ணினால மனுஷனை உண்டாக்கினார். தன் ஜீவ சுவாசத்தை அவனுக்கு ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவாக மாறினான். ஆகவே அவன் மறிக்கும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னு சொன்னா, அந்த ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் போகிறது. அவன் சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் அது மண்ணுக்கு திரும்புவதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. யோபு பக்தன் என்ன சொல்கிறார் பார்ப்போம். யோபு 27:3 என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்க மட்டும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அவருடைய யோபு சொல்றாரு, ஆண்டவருக்கு கொடுத்த சுவாசம் தான் என்னில் இருக்கிறது என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரன் என்ன சொல்றாருன்னு சொன்னா, சங்கீதம் 146:3 பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷனையும் நம்ப வேண்டாம் என்று சொல்லுகிறார். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் என்ன செய்யும், அழிந்து போகும் என்று நாம் பார்க்கிறோம். பிரசங்கி 9:5 பார்க்கிறோம், உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மறிப்பதை அறிவார்களே, மறித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. அருமையான தேவன் பிள்ளைகளே, இங்க என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், மறித்தவர்கள் அவர்கள் ஒன்றும் அறியார்கள்.
அவர்களுக்கு என்ன நடக்குன்னு சொல்லி தெரியாது. ஆனால் என்ன உலகத்துல அப்படின்னு சொன்னா, செத்து போனவங்க ஆவியா அலையிறாங்க, பிசாஸ் அலையிறாங்க அப்படின்னு தவறான போதனைகளை என்ன செய்யறாங்க, மற்றவர்கள் போதிப்பதை நாம் பார்க்கிறோம். 9:6 பாருங்க, அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒழிந்து போய்விடும். ஆகவே மரித்தால் அவர்களுக்கு ஒன்றும் அறியான், அவர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. சங்கீதம் 115:17 பார்க்கிறோம், மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். ஒரு ஆளு செத்து போயிட்டாருன்னு சொன்னா அவர் கர்த்தரை துதிக்க முடியாது. ஆகவேதான் நமக்கு சுவாசம் இருக்கும் பொழுது நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். நம்ம சுவாசம் இருக்கும் போது இப்போ துதிப்பது இல்லை, துதிக்க சொன்னா பாட சொன்னா நம்ம பாட கஷ்டப்படுறோம். ஆனால் நம்ம மறிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அவர்கள் கர்த்தரை துதியார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இங்க யோபு மறுபடியும் 14:10 வசனம் என்ன சொல்கிறதுன்னு சொன்னா, மனுஷனோ என்றால் செத்த பின் ஒளிந்து போகிறான், மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே? மனுஷனோ என்றால் செத்த பின் ஒளிந்து போகிறான், அவ்வளவுதான். அவன் செத்துட்டான் அப்படின்னா அவ்வளவுதான், மண்ணில் போட்டு புதைச்சிருவாங்க, அவ்வளவுதான். மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே, அவன் எங்கே இருக்கிறான்? அப்படி ஒரு கேள்வி கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் வரும். மனுஷன் படுத்து கிடக்கிறான், வானங்கள் ஒளிந்து போகும் அளவும் எழுந்திருக்கிறது இல்லை என்று யோபு 14:12 நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, அவர்கள் நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லை. ஆகவே அவர்கள் எழுந்து அவர்கள் மறித்தால் அவர்கள் எழுந்திருக்கிறது இல்லை என்று நாம் பார்க்கிறோம். நீர் என்னை பாதாளத்தில் ஒழித்து உமது கோபம் தீர் மட்டும் என்னை மறைத்து வையும் என்றும் யோபு பக்தன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். என்னை திரும்பி நினைக்கும்படி எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும் என்று அவன் வேதனையோடு சொல்வதை நாம் பார்க்கிறோம். மரணம் வேதனை வந்து ரொம்ப தாங்க முடியாத ஒரு இது காரியம். ஏன்னா குடும்பத்துல யாருக்காவது நம்ம குடும்பத்துல யாராவது ஒண்ணு இழந்துட்டோம்னு சொன்னா எவ்வளவு பெரிய வேதனை, எவ்வளவு பெரிய வருத்தம். ஆனால் கிறிஸ்துவாகிய நமக்கு ஆண்டவர் ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறார். இந்த உலகத்துல வந்து அநேக பொய்யான தவறான போதனைகளை சொல்லி கொடுக்கிறாங்க, ஆனால் ஆண்டவர் நமக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார். ஏன்னா அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். யோபு 14:14 பார்க்கிறோம், மனுஷன் செத்தப்பின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிப்பிட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் என்றும், என்னை குறிப்பிடும் அப்பொழுது நான் உமக்கு உத்தரவு சொல்வேன் என்று சொல்கிறார். அப்படி நான் காத்து கொண்டிருந்தாலும் பாதாளம் எனக்கு வீடாயிருக்கும், இருளில் என் படுக்கையை போடுவேன். இப்ப மரணத்தை குறித்து யோக பக்தன் எவ்வளவு வேதனையோடு சொல்வதை நாம் பார்க்கிறோம். மரணம் என்பது அது என்ன அப்படின்னா, அது இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். அது ஒரு நித்திரை, மரணம் வந்து நித்திரை. சங்கீதம் 13:3 நாம் பார்க்கிறோம், என் தேவனாகிய கர்த்தாவே நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும், நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தொலைவாக்கும் என்று தாவீது அரசன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். தானியேல் 12:2 பார்க்கிறோம், பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த பகுதி வந்து ஒரு முக்கியமான பகுதி. இது வந்து இந்த வசனத்தை வச்சே பெரிய பிரசங்கங்கள் ஊழியக்காரங்க பேசுறத நம்ம கேட்டிருக்கிறோம். இது வந்து ஒரு ஸ்பெஷல் ரிசரெக்ஷனை பத்தி சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து 2000 முன்பதாக அங்கு வந்து ஒரு ஸ்பெஷல் உயிர்த்தெழுதல், விசேஷத்த உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அந்த உயிர்த்தெழுதல பாத்தீங்கன்னா, பூமியின் தூளிலே நித்திரை படர்ந்தாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும், அவங்க யாருன்னு சொன்னா இந்த மீதியான திருச்சபையில முத்தூது அறிந்த பிள்ளைகள், முத்தூதை விசுவாசித்த பிள்ளைகள், முத்தூதை ஏற்றுக்கொண்டு இந்த காலத்துல வாழ்கிற மீதியான திருச்சபை விசுவாச பிள்ளைகள், ஒருவேளை மறித்தால் ஆண்டுடைய வரிக்கு முன்பதாக அவர்கள் ஒரு விசேஷித்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல ஆண்டவர் எழுப்புவார். சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்தெழுப்பார்கள். இவர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்துக்கு
அவர்கள் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டார்களோ அவர்கள் என்ன செய்வார்கள், அவர்களும் எழுப்புவார்கள், எழும்பி ஐயோ நம்ம இவரையா நம்ம சிலுவையில கொன்றோம் என்று அவர்கள் என்ன செய்வாங்க பார்ப்பார்கள். அருமையான தேவன் பிள்ளைகளே, மரணம் நமக்கு இந்த உலகத்துல வந்து ஒரு பெரிய ஒரு வேதனை ஒரு பயம் கொடுத்தாலும் ஆண்டவர் நமக்கு ஒரு ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இங்கே உதாரணமாக லாசருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மரியாள் மார்த்தால் என்கிற ஒரு இல்லத்துக்கு அவர் எப்போதெல்லாம் எருசலேமுக்கு போவாரோ அப்பொழுது இந்த பெத்தனியா வழியாக கடந்து போவார். ரொம்ப அருமையான ஒரு குடும்பம் லாசரு மரியாள் மார்த்தால். ஆனால் ஒரு சமயம் என்னாச்சு அப்படின்னு சொன்னா, இங்க யோவான் 11:5 பார்க்கிறோம், இயேசு மார்த்தாடத்திலும் அவருடைய சகோதரத்திலும் லாசருடத்திலும் அவர் எப்படி இருந்தார் என்றுனா அன்பாக இருந்தார். ஆனால் என்னாச்சு அப்படின்னா, ஒரு நாள் அவர் கப்பர்நகம் பகுதியில அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலையாள் வந்து சொல்றாங்க, இப்படி லாசருடைய நண்பர் சுகவீனமாக இருக்கிறார் என்று சொன்ன மாத்திரத்துல இயேசு கிறிஸ்து அவர் உடனடியாக நண்பன் சுகவீனமாக இருக்கிறான்னு சொல்லி எழுந்து உடனே போகல. அவர் என்ன செய்தார், அங்கேதான் அந்த அவர் பிதாவுடைய வேலையை செய்து கொண்டிருந்தார். 2-3 கழிச்சு மறுபடி என்ன செஞ்சார் அப்படின்னா, லாசரு மரித்த செய்தி கேட்டு அங்கே பெத்தானியாவுக்கு போவதை நாம் பார்க்கிறோம். யோவான் 11:11 பாருங்க, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்புவேன் என்று பெத்தானியாக்கு வந்து அங்கிருந்த மக்களிடத்தில் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்போ சீசர்கள் அவன் கேட்கிறாங்க, ஆண்டவரே அவன் நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி வெளிப்படையாய் சொன்னது என்னன்னு சொன்னா, லாசரு மரித்து போனான் என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம். நான் அங்கே இராதிதனால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களுக்கு ஏது உண்டா என்று உங்கள் நிமித்தமும் சந்தோஷப்படுகிறேன், இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று கொண்டு பெத்தானியாக்கு இயேசு வந்ததை நாம் பார்க்கிறோம். 21 என்ன சொல்லுதுன்னா, இயேசுவனிடத்தில் சொன்னதாவது, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான். இயேசு கிறிஸ்துவை பார்த்த மாத்திரத்துல ஓ என்று கண்ணீரோடு அழுது அவருடைய பாத்திர விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கு இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் என்று சொல்லி அவள் அழுததை பார்க்கிறோம். அவருடைய கண்ணீரை ஆண்டவர் கண்டார். இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்று பதிலுக்கு அவர் மார்த்தா சொன்னதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு இங்க என்ன சொல்றாருன்னா, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்வதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அங்கிருந்த சிலரை அழைத்து அந்த கல்லறையுடைய கல்லை புரட்டி போட சொன்னார். அவர்கள் புரட்டி போட்ட பொழுது கல்லறையுடைய நுழையில் அந்த நுழை வாயில அவர் அந்த அருகில் சென்று லாசருவே வா என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம். லாசர் கம் ஃபோர்த், ஏன்னா அவருடைய வார்த்தையில் ஜீவன் இருந்தது. இயேசு மனிதர்களைப் போல மற்றவர்களைப் போல வேதனையை பார்த்து இயேசுவும் கண்ணீர் விட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அங்கு இயேசு சொன்ன அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, அந்த வார்த்தையில் ஜீவன் இருந்தது. அந்த வார்த்தை அந்த கல்லறைக்குள்ளாக ஒழித்த பொழுது அங்கு லாசரு மரித்து 4 ஆன லாசரு அவன் உயிரோடு வந்ததை நாம் பார்க்கிறோம். அந்த கல் புரட்டப்பட்டு மக்கள் சொன்னாங்க, ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 ஆயிற்றே என்று சொன்னார்கள். ஆனாலும் இயேசு அவனை அழைத்த பொழுது அவன் உயிரோடு வந்தான் என்று வேதம் சொல்கிறது. ஏன்னா அவர் என்ன அப்படின்னா, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் அவரிடத்தில் ஜீவன் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்ல ஆகும் கடலிட நிற்கும், ஏன்னா அவ்வளவு வல்லமை உள்ளது. ஏன்னா அவருடைய வார்த்தையினாலதான் உலகம் உண்டானது என்று பார்க்கிறோம். அவர் சொன்னார், எல்லாம் படைக்கப்பட்டது. அருமையான தேவன் பிள்ளைகளை, அவருடைய வார்த்தையில அவருடைய வல்லமை. ஆகவே இங்க என்ன அப்படின்னு சொன்னா, கடைசி காலத்துல ஆண்டவர் கர்த்தருக்குள் மறிக்கிற பிள்ளைகளை கண்டிப்பாக என்ன செய்வார், உயிரோடு எழுப்புவார். அதுக்குதான் ஒரு நம்பிக்கையான
வேத பகுதி 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் அதுல பாத்தீங்கன்னு சொன்னா, அன்றியும் சகோதரரே நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனமில்லை. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்களத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று அங்கு அருமையான ஒரு நம்பிக்கைக்குரிய செய்தியை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஆண்டவர் நமக்கு பவுல் மூலமாக கொடுத்திருக்கிறார். இந்த பவுல் என்ன சொல்றாரு, 15:51 இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆனால் நாம் எல்லாரும் மறுமாக்கப்படுவோம் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார், இதோ சீக்கிரமாக வருகிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர். ஆகவே ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், அவனுடைய வருகை இருக்கும் பொழுது நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, நாம் எல்லோரும் மறுமாக்கப்படுவோம் என்று ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இங்க எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மறுத்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுமாக்கப்படுவோம். இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை வரும் பொழுது எக்கால சத்தம் கேட்கும் பொழுது கிறிஸ்துவர்கள் மறித்தவர்கள் அவர்கள் கல்லறையில் இருந்து அங்கே உயிரோடு எழும்பி வருவார்கள். அவர்கள் எந்த பகுதியில எந்த இடத்துல எப்படி மறித்திருந்தாலும் ஆண்டவருடைய வல்லமையான அந்த சத்தம் கேட்கும் பொழுது ஒவ்வொருவரும் அவர் உயிரோடு மறித்தவர்கள் கிறிஸ்துவர்கள் மறித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். அங்கு மற்றவர்கள் உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் மறுமாக்கப்பட்டு எல்லாரும் என்ன செய்வாங்க அப்படின்னா பரலோகத்துக்கு அந்த நிச்சய ஜீவனை பெற்றுக்கொள்ள எல்லாரையும் ஆண்டவர் அழைத்து செல்வார் என்று நான் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அருமையான ஒரு நம்பிக்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே மறுபடியும் வாசிக்கிறேன், மறித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுதியிருப்பார்கள், நாமும் மறுமாக்கப்படுவோம். அழிவில்லாகிய அழிவில்லாதையாகிய இது அழியாமையும் சாவுக்கேது ஆகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவில்லாதையாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணமே உன் தீரம் எங்கே என்று அங்கு ஒரு சேலஞ்ச் ஒரு சவால் விடுவதை பார்க்கிறோம். ஏன்னா ஆண்டவருக்கு முன்பாக என்ன செய்யுது அப்படின்னா பாதாளம் ஒன்றும் இல்லாம போய்விடும், மரணம் அங்கு ஜெயமாக மாறும் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுக்கு போதித்த ஒரு அருமையான செய்தி என்னன்னு சொன்னா, யோவான் 5:28 இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். ஆண்டவர் 2 வருகையில் வரும் பொழுது அவர் அங்கு ஆகாயத்திலிருந்து பர்வதத்திலிருந்து அவர் வரும் பொழுது அவருடைய சத்தம் கேட்கும் பொழுது அங்கு பிரேதக்குழியில் உள்ள அனைவரும் கண்டிப்பாக உயிரோடு எழுந்திருப்பார்கள், அவருடைய சத்தம் எல்லாருக்கும் கேட்கும் அப்படின்னு ஆண்டவர் இந்த ரகசியத்தை சொல்வதை நாம் பார்க்கிறோம். நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவாகவும் புறப்படுவார்கள். நன்மை செய்தவங்க, ஆண்டவருடைய கற்பனையை கை கொண்டவங்க, அவருக்கு கீழ்ப்படிந்தவங்க, விசுவாசித்தவங்க, அவரை நம்பினவங்க, ஆண்டவருக்காக இரத்த சாட்சியா மறிச்சவங்க கண்டிப்பாக உயிரோடு எழுந்திருப்பார்கள். தீமை செய்தவர்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை நம்பாம பொய்யான சத்தியத்தை நம்பி பிசாசுடைய வஞ்சனைகளை விழுந்து ஏமாந்து போனவங்க, ஆண்டவருக்கு விரோதமாக இருந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை இந்த உலகத்துல வாழ்ந்தவங்க, அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா தீமை செய்தவர்கள் அக்னியை அடையும்படி அவர்கள் எழுந்துக்களாகவும் புறப்படுவார்கள். பாருங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் கடைசியில நடக்கும். நமக்கு 2 இடம்தான், ஒன்னு பரலோகம், இன்னொன்னு நரகம். பொதுவா பரலோகம் அப்படின்னு சொன்னா அது பரலோகம் இன்னும் இருக்குது, அங்க தேவன் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து விதவிடத்துல நமக்கு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது, நுட்ப நியாய விசாரணை. ஆனால் பூமியில் உள்ளவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா மறித்தவர்கள்
பாவம் செஞ்சா நரகத்துக்கு போயிடுவாங்கன்னு சில கிறிஸ்தவர்கள் போதிக்கிறாங்க. நரகம் இப்பொழுது இருக்கிறது, நரகத்துல அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா அங்க எரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பொய்யான என்ன செய்யறாங்க, சத்தியத்தை சொல்லுகிறாங்க. பூர்வீக எல்லைய அவங்க மாத்துறாங்க, சத்தியத்தை மாத்துறாங்க. ஆனால் அருமை தேவடைய பிள்ளைகளே, இங்க பார்க்கிறோம் இப்ப அது இல்லை. இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை வந்து எல்லா நீதிமானங்களையும் பரிசுத்தவான்களையும் பரலோகத்துக்கு அழைத்து 1000 வருடம் அரசாட்சி செய்து பரலோகத்துல இருந்துட்டு அங்கிருந்து மீண்டும் 3வது வருகையில இந்த பூமிக்கு புதிய வானம் புதிய பூமியோடு ஆண்டவர் இந்த பூமிக்கு வரும் பொழுது அப்பொழுது என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த ஆண்டவருக்கு விரோதமான பிசாசு இந்த துன்மார்க்கன் எல்லாம் அக்னியில போட்டு அங்கு எல்லாரும் அழிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பந்தான் சிலர் நினைக்கிறாங்க ஆயிரக்கணக்கான வருஷமா அவங்க அழிஞ்சு கொண்டே இருப்பாங்க எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. ஒரு பேப்பர் எடுக்கிறோம் எரிக்கிறோம், அது எவ்வளவு நேரம் எரியுதோ அதை மாதிரி ஒரு மனிதன் எவ்வளவு நேரம்னா அவ்வளவுதான். நரகம் பாவம் படு எல்லாம் அழிந்து போக மட்டும் எரிஞ்சிட்டு அதோட முடிஞ்சிடும், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு இந்த பூமி கண்டிப்பாக ஒரு புதிய பூமியாக ஆண்டவர் மாற்றி ஆண்டவரே இந்த பூமியில அவர் ராஜாவாக இருப்பார். அப்போ இந்த பூமி எப்படி இருக்குன்னா ஒரு பரலோகமாக அது மாறும். அந்த ஒரு நம்பிக்கைக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம இன்னும் காத்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே நம்ம மரணத்தை குறித்து நம்ம பயம் இல்லை. போதுகிற அருமையான ஒரு பிரசங்கம் பண்ணாங்க, அதுல வந்து ஜான் ரெஸ் அவர் வந்து அவரை தீல அப்படியே கொளுத்துனாங்க, ஆனாலும் அவர் பாடிக்கொண்டே மறித்தார். மரணத்தை பற்றி அவர் கொஞ்சம் கூட பயப்படல, ஏன்னா மரணத்துக்கு அப்பால் அவருக்கு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கிறதை அவர் உணர்ந்து கொண்டார். அதே உணர்வு அருமை தேவட்ட பிள்ளைகளை உங்களுக்கும் எனக்கும் இந்த காலகட்டத்தில் தேவைப்படுகிறது. வெளிப்படுத்தல் 22:12 இயேசு என்ன சொல்கிறாருன்னு சொன்னா, இதோ சீக்கிரமாக வருகிறேன், அவனவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. உலகத்துல நம்ம ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்தோன்னு சொன்னா கண்டிப்பாக அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, அவனவனுடைய கிரியைகளுக்குபடி இந்த பரிசு பலனை அவர் கொண்டு வருகிறார். இந்த கல்வாரியை நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய பாவங்களுக்காக கிறிஸ்து இயேசு அவர் மரித்திருக்கிறார். அந்த கல்வாரி காட்சியில ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது அருகில 2 திருடர்கள் அங்கே அறியப்பட்டிருந்தார்கள். அதுல ஒருதன் சொன்னா, எங்களை ரட்சியும் என்று வலதுகளில் உள்ள வலது கையில் வலதுபுறம் இருந்த திருடன், ஆண்டவரே நாங்க பாவம் செஞ்சுட்டோம் எங்களை மன்னியும், உங்களுடைய ராஜ்யத்தில் எங்களை நினைத்தரும்னு சொல்லி அவன் கெஞ்சினான். ஆனா இன்னொருத்த வந்து அப்படி இல்லை, எங்களை விடுவையும் சொல்லி அவன் வந்து ரொம்ப ஆண்டவர் மேல அவன் எந்த நம்பிக்கையும் வைக்கல. ஆனால் இன்னொரு ஒரு வலதுபுறத்துல உள்ள அந்த கள்ளன் ஆண்டவத்துல மனதுருக்கி ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் உங்களுடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தரலும் என்று சொன்னதை நான் பார்க்கிறோம். அப்போ அவங்க பாருங்க அந்த வசனம், பின்பு அவன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியை நினைத்தரலும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசத்தில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். இந்த வசனத்தை அநேக கிறிஸ்துவ பிரிவுகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்துல அந்த திருடன் பரலோகத்துக்கு போனதாக கதை சொல்றாங்க. அப்படி இல்லை, அந்த மூல பாஷையிலிருந்து அவங்க மணி மொழிபெயர்க்கும் போது சின்ன ஒரு தவறு என்னன்னு சொன்னா, அது என்ன பழைய இதுன்னா, டுடே ஐ சே டு யூ, You will be with me in paradise. அந்த கமா வரணும். இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு சொன்னது என்னதுன்னு சொன்னா, நீ என்னோடு கூட பரதேசில இருப்பா. இயேசு சொல்ற, நான் இன்னைக்கு சொல்றேன் நீ என் கூட பரதேசில இருப்பாய் என்று ஒரு நம்பிக்கையை கொடுத்தார். அன்னைக்கே அவன் பரலோகத்துக்கு போல. ஆனால் சிலர் செத்த உடனே பரலோகத்துக்கு போறாங்க. சில ஊழியக்காரன் சொல்லுவாங்க, நான் வந்து இயேசு விட்டு பரலோகத்துல போனேன், என் மகா அங்க இருக்கிறாங்கன்னா ஒரு தவறானத என்ன செய்யறாங்க, அவங்க மாற்றி சொல்லி மக்களை ஏமாற்றுவதை நம்ம பார்க்கிறோம். மக்கள் அதை கேட்டு நம்புறாங்க. இயேசு அந்த கல்லனுக்கு வாக்குறுத்தாவது, இன்றைக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு போட்டு கமா, அல்லது இப்பொழுது நான் உனக்கு சொல்கிறேன் நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று இயேசு கிறிஸ்து சொன்னதை பார்க்கிறோம். அதே நாளில் இயேசு பரதேசிக்கு சென்றாரா அப்படின்னா, இல்ல, இயேசு இந்த பூமியில தான் இருந்தார். 3 நாள் இந்த பூமியில அவர் வந்து கல்லறையில் இருந்தார். 3வது நாளில ஆண்டவர் உயிரோடு உயிர்த்தெழுந்தார். அத மரியல் பார்த்தாங்க. யோவான் 10:17, நான் இன்னும் என் பிதாவிடத்திற்கு ஏறி போகவில்லை என்று
சொன்னதை நான் பார்க்கிறோம். மரியல் ஓடி வந்து ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து அவருடைய காலத்துடன் நினைச்சாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, நான் இன்னும் என் பாத பிதா நடத்திட்டு போகவில்லை, ஏறி போகவில்லை என்று சொன்னதை நான் பார்க்கிறோம். அருமையான பிள்ளை, வேதம் நமக்கு அழகாக சொல்கிறது. யோவான் 19:31, அந்த நாள் ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாக இருந்தபடியால் உடல்கள் சிலுவையில் ஓய்வு நாளில் இராதபடிக்கு தூதர்கள் பிலாத்து இடத்தில் போய் அவர்களுடைய கால் எலும்புகளை முறிக்கும்படிக்கு உடல்களை எடுத்து போகும்படிக்கு உத்தரவு கேட்டுக் கொண்டார்கள். அந்தபடியே போர் செய்வர்கள் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய கால் எலும்புகளையும் மற்றவனுடைய கால எலும்புகளையும் முறித்தார்கள். அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவர்கள் அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை, அவருடைய கால் எலும்புகளை முறிக்கல. ஏன்னா அது வந்து தீர்க்கதரிசன வசனம், அவர் எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை. அங்கே அவர் மரித்தார், உங்களுக்காக எனக்காக தான் மரித்தார். ஆனாலும் மரணத்தை 3rd நாளிலே அவர் ஜெயம் பெற்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மரணத்துக்கு அப்பால் நமக்கு உண்மையிலே விடுதலை உண்டு, நித்திய வாழ்வு உண்டு. அந்த இயேசு மாத்திரம் தான் கொடுக்க முடியும், ஏன்னா அவர் தான் மரணத்தை ஜெயித்தார். நம்முடைய ஜெபம் எல்லாம், ஆண்டவரே நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம், கண்டிப்பாக மரணத்துக்கு அப்பால் எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அது உம்மிடத்தில் தான் இருக்கிறது. ஏனென்னு சொன்னால் அது உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்குது என்று நீங்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நம்ம கண்டிப்பாக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார், மேலான காரியத்தை செய்வார். என்னென்னதுல நம்ம எல்லாரும் ஆண்டவர் வரைக்கும் ஆத்தமா இருக்க வேண்டும். உடுதசனிக்க 4:17 சொல்கிறது, பின்பும் உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடைய கூட இருப்போம். ஆண்டவரோடு கூட நித்தி நித்தியமாக வாழ்கிற பாக்கியத்தை ஆண்டவர் நம்புற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுப்பார். இதோ சீக்கிரமாக வருகிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய வருகை அது மகத்துவமாக இருக்கும். A glory is coming. இந்த வருகையை தான் ஒவ்வொருவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வருகை எப்பொழுதுன்னு தெரியாது, சீக்கிரமாக இருக்கும். நம்முடைய சுவாசம் ஒருவேளை இந்த உலகத்தில் அதுக்கு முன்பாக ஆண்டோடு வரைக்கும் முன்பாக போனாலும் இந்த மகிமையான காட்சியை நீங்கள் நானும் கண்டிப்பா பார்ப்போம். அந்த நம்பிக்கையில நம்ம மரணத்தை குறித்து நாம் பயப்பட வேண்டாம். மரணத்துக்கு அப்பால் நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா, நம்ம நித்திய நித்தியமாக ஆண்டரோடு என்ன செய்வோம், முகமுகமாய் அவரை பார்த்து தரிசித்து ஏதேனில் இழந்த அந்த பெரிய ஒரு அந்த பாக்கியத்தை மீண்டும் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார், நித்திய ஜீவனை கொடுப்பார். அந்த பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம யாவரும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த உலகத்துல பூர்வீகை இல்லைய மறக்க வேண்டாம். ஆண்டவர் கொடுத்த ஏதேன் தோட்டத்துல கொடுத்த அந்த உண்மையான சத்தியத்தை மறந்து போக வேண்டாம். ஆண்டவர் நமக்கு அநேக செய்திகளை தாசர் மூலமாக கொடுத்து கொண்டு வருகிறார். நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம், அவருடைய வருகைக்காக காத்திருப்போம். அப்படிப்பட்ட மேலான அந்த நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள காத்திருப்போம். மரணத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மரணத்துக்கு அப்பால் நம்பிக்கை உண்டு. உலகத்துல பிறந்த அனைத்து மனிதர்களும் மரணத்துக்குள்ளாக கடந்து செல்லணும். ஆனால் வேத வசனம் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. மரணமே உன் கூறெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்திருக்கிறார். நமக்கு ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறார். இதோ மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் நித்திய வாழ்வை நமக்காக வைத்திருக்கிறார். புதிய பூமியிலே நமக்கு ராஜாவாக வரப்போகிறார். அவருடைய பிள்ளைகளாக நன்மை செய்கிறவர்களாக அவனுடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லி நம்மை வரவேற்கும்படியாக, இயேசுவை வரவேற்கும்படியாக நாம் தயாராக வேண்டும். அதற்காக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை கூறிய பாஸ்டர் முத்துக்குட்டி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது ஒரு சில அறிவிப்புகளை. இந்த நல்ல எழுப்புதல் கூட்டத்தின் முடிவு பாடலை பாடும்படியாக பாஸ்டர் கிதேன் முத்துராஜ் அவர்கள் நம்மை முடிவு பாடலுக்குள்ளாக வழிநடத்துவார்கள். பாடலை 140 பாடுவோம். மேக மீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே, ஆயத்தம் உள்ளோரை பரலோகம் சேர்க்க அவரே வாராரே.
முடிவு பாடலை பாடிய பாஸ்டர் கிதியன் முத்துராஜ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இந்த நல்ல ஒரு கூட்டத்தின் நிறைவு ஜெபத்தை நம் ஆசீர்வாதத்தையும் கூறும்படியாக பாஸ்டர் ஜான் மோசஸ் அவர்கள் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல பரம தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு கொடாக்குடி சோஸ்திரம் நாங்கள் ஏறெடுக்கிறோம். தகப்பனே, இந்த பூமியிலே நாங்கள் விரும்பாத ஒன்று எங்களுடைய கடைசி சத்ரு மரணம் என்று நாங்கள் வேதத்திலையும் பார்க்கிறோம், எங்களுடைய அனுபவத்திலையும் நாங்கள் பார்க்கிறோம். மரணம் எவ்விதமாய் ஒரு குடும்பத்தை பாதிக்கிறது, எவ்விதமாய் மக்களை கதிகலங்க செய்கிறது என்றெல்லாம் நாங்கள் கேள்விப்படுகிறோம், பார்க்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். தகப்பனே, இந்த சத்ருவாகிய மரணத்தை ஆண்டவர் ஜெயமாக விழுங்கினீர் என்பதை குறித்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்ததோடு கூட மாத்திரமல்லாமல் மரணத்தையும் அவர் வெற்றி சிறந்தார். ஜெய கம்பீரராக ஆண்டவரே மரணத்தை ஜெயித்து மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்த தெய்வம் எங்களுடைய தெய்வம் என்பதற்காக உமக்கு கொடாக்குடி சூஸ்திரம். மரணத்தை ஜெயித்த ஆண்டவர் ஒருவர் எங்களுக்கு இருக்கிறார் என்பதை நாங்கள் எண்ணி பார்த்து தகப்பனே நாங்கள் மறித்து விட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உணர்ந்து ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவோடு கூட உயிர்த்து அவரோடு கூட நாங்கள் ஆளுகை செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரிய நம்பிக்கையுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே அதற்கு சாட்சிகளாக ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாருங்க. இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு மகனுக்காக மகளுக்காக ஜெபிக்கிறேன். யார் யாருடைய உள்ளங்கள்ல கண்ணீர், கவலைகள், வேதனைகள், பிரச்சனைகள், மனபாரங்கள் இருக்கிறதோ அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நேரத்துல தகப்பனே மனமிறங்கி உடைய பிள்ளைகளுக்கு இந்த கண்ணீர், கவலைகள், வேதனைகள், மனபாரங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு அழாதே என்று சொல்லி உடைய பிள்ளைகளை தாங்கி தூக்கி பலப்படுத்தும்படியா என்னுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறேன். ஏந்துவேன், தப்புவிப்பேன், தாங்குவேன் என்றெல்லாம் வாக்கு கொடுத்த எங்கள் ஆண்டவர் உடைய பிள்ளைகளை தாங்கி
ஆண்டவரே இப்படி பிள்ளைகளை பலப்படுத்தும்படியா இப்படி சமூகத்திலே கெஞ்சி மன்றாடுகிறேன். தகப்பனே நல்ல செய்தியை எடுத்துரைத்த பாஸ்டர் குடும்பத்தையும் அப்படி அருமையான உற்றார் உறவினர்களையும் இப்படி பாதத்தில் வைக்கிறோம். நல்ல அருமையான திருச்சபைகள் கோச்சடை திருச்சபையையும் மதுரை தெற்கு திருச்சபையும் திருச்சபையின் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூப்பர்களையும் பள்ளிக்கூடங்களையும் பள்ளிக்கூடத்தை நடத்துகிற பள்ளி முதல்வர்களையும் பள்ளி குடும்பங்களையும் உடைய பாதத்துல வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பேர் பேராக பெருக்கமாக ஆசீர்வதிங்க. தகப்பனே இந்த நாளிலும் நாங்கள் இரவில் நித்திரைக்கு படுக்கைக்கு செல்லும் போது நாங்கள் தேவனிடத்திலிருந்து ஆண்டவரே மன அமைதியையும் ஆண்டவரே எங்களுக்கு அந்த அஷூரன்ஸ் எங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து நாங்கள் பாவ மன்னிப்பு பெற்ற பிள்ளைகள் என்கிற அந்த உறுதியையும் நாங்கள் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக தகப்பனே இந்த உலகத்துல நாங்கள் திக்கற்றவர்கள் அல்ல. என்ன நடந்தாலும் என்ன நேரிட்டாலும் எப்பொழுதும் எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு நாங்கள் படுக்கைக்கு செல்லவும். அவர் எங்களை முற்றும்படிய காத்து ரட்சித்து நடத்துவார் என்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு வாழ்ந்து ஆண்டவரே நாங்கள் உமக்கு சாட்சிகளாய் இந்த உலகத்தில் வாழ கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதம் பணிந்து மிகுந்த மனத்தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி. என் முள்ளுமையுடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி. கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய அந்யோன்ய ஐக்கமும் சிநேகமும் வழி நடத்துதலும் ஆறுதலும் தேறுதலும் சமாதானமும் இந்த நாள் ஜெபக்கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளோடும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவருகை மட்டும் அவருடைய ராஜ்யத்தில் நாம் அனைவரும் ஒன்று சேர்க்கப்படும் நாள் வரையும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு சோஸ்திரம். இந்த நாளில் இந்த ஜூம் இணைப்பின் மூலமாக கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஊழியக்காரர்களையும் திருச்சபை பிள்ளைகளையும் பள்ளி முதல்வர்களையும் ஆசிரிய பெருமக்களையும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நாளைய தினத்துல ஜபசந்தையோடு நம்ம நாளைய தினத்துல ஒரு நாளுக்கு ஆயத்தமாகி நாளைய தினம் சாயந்தரத்துல 7 மணிக்கு நாம் இந்த கூட்டத்துல நம்ம மீண்டும் சேர்ந்து கொள்வோம். இந்த நாளில் ஐ ஹாவ் டு தேங்க் ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ். ஸ்பெஷலி ஸ்பெஷல் தேங்க்ஸ் கோஸ் டு பாஸ்டர் கிதியன் முத்ராஜ். அவங்களுக்கு எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் ஒரு ஊழியக்காரர் ஒரு போதகர் நமக்காக இந்த பாடல் கூட்டத்தை நடத்த மிகுந்த பிரயாசம் எடுத்து சிறுமையை கொண்டு வந்தாங்க. ஐ தேங்க் பாஸ்டர் அண்ட் ஐ தேங்க் ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ். ஸ்பெஷல் சாங் பாடினவங்க, ஸ்கிரிப்சர் ரீடிங், ப்ரேயர்ஸ், ப்ரேயர் வழி நடத்தினவங்க எல்லாருக்கும் கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கத்ரா முழுவதையும் பெருக்கமாய் ஆசீர்வதிப்பார்கள்.